எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மொஹமத் ஜாஃபர். என் ஒய்ஃப் பேர் சல்மா பி. இந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு 18 வயசு ஆகும்போது, பொண்ணுக்கு 14 வயசு. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன்னா ரெண்டு பேரும் ஒன்றா போய்ட்டு ஒன்றா வருவாங்க. ஆற்றுல அவன் காலையில் 10 மணிக்கு போயிருக்காரு. 10 மணிக்கு ஆளை காணும். நம்ம ஏறாருந்து 9 பேர் போயிருக்காங்க. ஓட்டோட கார் வீட்டுக்கு சொல்லலை. போய்ட்டு இவனிங் 7 மணி ஆகிடுச்சு. வரதுக்கு வீட்டு ஒரு போக மாட்டேன் போயிருக்காரு. நைட்டு வந்து மண்டே ஓப்பன் ஆகும் ஸ்கூல்னு சொல்லிட்டு உட்காந்து நிறைய புக்ஸ் வச்சு எழுதியிருந்தார். அம்மா திட்டி நான் என்னப்பா போனேன். அப்புறம் 9 மணி தான் போனேன். 7 மணி மேலே சில பார்க்குறேன்னு பார்க்குவாங்க. ஆனால் என்ன சொன்னால் என்ன விஷயம் சார் சாப்பிட்டு படுத்துட்டு பாருங்க. காலையிலே சேர்த்தான் அவங்க மோசம் மெஷர்மெண்ட் சரியில்லை. கோட்டால குடிஞ்சிட்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே நடக்க முடியல. அவங்களால என்ன பார்த்தீங்கன்னா கேட்டால் உண்மையிலப்பா அப்படியே சொல்லி சொல்லி என்ன பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு மாதிரி ஏற்றி தண்ணி கேட்டான். மாதிரி நானும் ஏற்றிட்டேன். என்ன பார்த்தேன் தண்ணி கேட்டேன். தண்ணி லைட்டாக சுட வச்சு கொடுத்தேன். குடிச்சது தான் வாமிட் எடுத்தால் மொறை நிறையா தெளிச்சு அப்படின்னு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் தனியார் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சேன். அவர் 2 கிழிச்சு போட்டார். பையன் பைசெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. உடனே ரொம்ப சீரியஸ் கழிச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேசிட்டு பக்கத்தில் தான் நான் அவங்களே ஆம்புலன்ஸில் போட்டு போனேன். ஆம்புலன்ஸில் போயிட்டு 4-5 மணி ஆச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கார். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒன்றுமே சொல்லல. 2 நாள் நம்ம வெளியவே தேவை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸ் கழிச்சு உடம்பு நறுமையெல்லாம் பாதிச்சு ட்ரை பண்ணுறோம்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. பேசி அப்புறம் 1 லட்சம் ஊசி போட்டாங்க. ஃபஸ்ட்டு வேலை ரிமோண்ட் போட்டேன். வெள்ளி ரிமோண்ட் போட்டேன். வெள்ளி ரிமோண்ட் நைட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஆனால் எந்த வருஷம் போடலை. ஒல்லி கண்ணு மட்டும் தான் அசை. அது நல்லா இன்னி கூட நினச்சா ரொம்ப வேதனை. எந்த ஒரு தாயும் தந்தையும் அந்த ஒரு கஷ்டத்தை ரேஷன் எதுவும் கொடுக்கவே வேண்டேன்னு ரொம்ப ஆண்ட ஒரு இன்னி கூட நான் வேண்டிக்கிறேன். அது நானும் என் ஒய்ஃப் நின்று பக்கத்துலேருந்து 24 ஹவர்ஸாக பார்த்தோம். அது ரொம்ப கஷ்டம். போனோம். போயிட்டு நான் ஒரு மூமெண்ட் அவங்க தான் போயிட்டு எல்லாமே ரீசன் பண்ணிட்டு போய் கேட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்களா? இல்லை ஃபுல்லாக வந்து விஷம் அட்டாக் ஆகிடுச்சு. இதை ஒன்றும் செய்ய முடியாதுட்டாங்க. இது நடந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு. 8ஆம் தேதி சேர்த்துக்கு கண்ணை கவனப்பிருக்கா பண்ணாங்க.